எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வரும். பாடிலாம் இதெல்லாம் பாக்ஸ் பாடி மாதிரி வருது. ஆமாம், ம், நல்லா வரும். கொஞ்சம் எஸ்ஆர்டி பேட்டர்ன் மாதிரி வேணும். இந்த பாக்ஸ் பாடிலாம் கொஞ்சம் சைஸிங் கம்மியாக வருமா? இவ்வளோ குட்டி குட்டி ஃப்ளோரான்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்னா போட்டு நான் பார்த்துருக்கேன். அதான் ஹெட் பாப்ஸா இதில் பரவாயில்ல, அதில் விட்டுருவோம். குவாலிட்டி பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும். பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு, மண்டை இறங்கி கொஞ்சம் பாடி ஷேப் வந்து யூஸ்வலாக எல்லாம் கொஞ்சம் அன்இவனாக தான் இருக்கு. அது எதுனா ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா? அதெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை, நான் அப்படியே ஃபுல்லாக போடுவேன். பார்த்துட்டு வாய்ப்பே நான் ஃபுல்லாக போடுவேன், தெரியும்ல உங்களுக்கு தான். ஸோ மதுரையில் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஃப்ளோரான் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக 2 மாதம் முன்னாடி நான் மதுரை வந்திருந்தேன், அப்போ இந்த ஃபார்ம் வந்து பார்த்துருந்தேன். இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா அப்போ சரியான ஃபிஷ் கிடையாது, சைஸிங் ஆகாமல் இருந்துச்சு. எல்லாமே சைஸ் பண்ணியிருக்காங்க. மீனுமே வந்து வாங்கியிருக்கேன், எனக்காக கிடையாது, யாருக்காக வாங்கினேன் அதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். 1.5 இன்ச் மீன், 1.5 இன்ச்ல ஹெட் பாப் வந்து நான் வாங்கினதே கிடையாது. 1.5 இன்ச் மீன் வாங்கியிருக்கேன், பட் ஹெட்டோட இப்போ தான் மொதல் டைம் வாங்குறேன். உள்ளே போய் ஃபார்மில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பார்த்து ஒரு 2 மாதம் இருக்கும்ல? ஆமாம், இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் மொதல் டைம் இப்போ தான் வரீங்க. ஆமாம், நான் மெயினாக வந்து எஸ்ஆர்டி பண்ணுறேன், கேமல் பண்ணுறேன். ஓகே ஓகே, அதுதான். ஓ, இது ரெண்டு தான், இந்த கம்ஃபா ஜிபி மேக்மாஸ் இல்லை, பேரண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ, ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணுறதுக்காண்டி. இதுதான் ப்ரோ நம்ம சின்ன ஃபார்ம். ஜார் க்ரூமிங் தான் பண்ணுறீங்க? ஆமாம். என்ன சைஸில் ஜாரில் போடுவீங்க? நான் 3/4 இன்ச்ல போடுவேன் ப்ரோ, மேக்ஸிமம் போனீங்க. ஓகே, 3/4 இன்ச், 1 இன்ச் தொடர்றதுக்கு முன்னாடியே போட்டுருவீங்க? ஆமாம். கிளாஸ் பார்ட்டிஷன்லாம் கிடையாதுங்களா? அது நான் ஸ்பேஸ் அது அது போட்டிருக்கேன் ப்ரோ, அதான் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, கொஞ்சம் ரிசல்ட்டடாக இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ட்டிஷன். கிளாஸ் பார்ட்டிஷன் ஓகே. பாட்டில் க்ரூமிங்லேயே வச்சு அப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க? ஆ ஆமாம், மேக்ஸ் மேக்ஸிமம் அதான். ஓகே, ஆமாம். இந்த சைஸ் தான் ரீட்டைல் செல்லிங் சைஸில்? ஆமா, இது இன்னொரு பேரண்ட்ங்களா? ஆமா, இது என்னோட ஓன் ப்ரீடு. ஓகே, ஃபியூச்சர் ப்ரீடிங் காண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் நீங்க பேரண்ட் சைஸ் காட்றீங்களே? ஆமா, 7 இன்ச் 8 இன்ச் தான் இருக்கு. ம், அது இன்னும் சைசிங் ஆகுமா இல்ல என்ன ரீசன் அது சைஸ் கம்மியா இருக்குது? சைசிங் சைஸ் ஆகும் ப்ரோ, பெரிய தொட்டி கொடுத்தாலும் நல்லா சைஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, நீங்க இடம் கம்மியா கொடுத்துருக்கறதால வரன்றீங்க. என்னோட ப்ரீடிங் யூனிட் இன்னொன்னு இருக்கு. ஓகே, நீங்க வந்து அது வந்து சென்னையில இருந்து வரவங்கள அலோ பண்ண மாட்டீங்க? அப்படி எல்லாம் இல்ல, அடுத்த வாங்க, நீங்க அடுத்த மார்ச் ஏப்ரல்ல வருவீங்களா? அப்பதான் வந்து காமிச்சிருவாங்க. இப்ப இந்த 1.5 இன்ச் 2 இன்ச் ஹெட் பாப்ல இருக்குல? ஆமா, அதெல்லாம் பிரைசிங் என்ன மாதிரி இருக்கும் ப்ரோ? 500ல இருந்து 600 அந்த மாதிரி. குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரோ சேல்ஸ் எல்லாம். 500 அதாவது குவாலிட்டியை பொறுத்து ரேஞ்ச் ஆனா 500 இருந்து நல்ல மீன் இருக்குன்னு சொல்லலாமா? 300ல இருந்தே வந்து நம்ம பண்ணுவோம். எஸ்ஆர்டி எல்லாம் இருந்துச்சுன்னா 300 350ல 300ல இருந்து ஹெட் பாப் இருக்குங்களா? இருக்கும் இருக்கும், என்கிட்ட இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இந்த மாதிரி ஹெட் மார்க்கிங்கோட இந்த பீஸ் இருக்கு, நல்லா பின்னாடி போயிடுச்சா, ஹெட் மார்க்கிங்கோட இருக்கு. இது என்ன பிரைசிங் பண்ணுவீங்க? இது வந்து இம்போர்ட்டட் ப்ரோ, இது என்னோட. ஆமா, இது இம்போர்ட்டட் பக்கத்துல. நீங்க இம்போர்ட்டட் அப்ப எடுத்து பண்ணுவீங்களா? நீங்க இது நான் இம்போர்ட்டட் எடுத்து என்னோட க்ரூமிங் காண்டி எடுத்திருக்கேன் ப்ரோ, ஃபியூச்சர் பேரண்ட் காண்டி. ஓ, அந்த மாதிரி. ஆமா, கொஞ்சம் பிரைஸ் அஃபோர்டபுளா கிடைக்கும்ன்றது. ஆமா, இப்போ நம்ம ஒரு 10 மீன் எடுத்தோம்னு வைங்களேன், ஒரு 5-6 மீன் வந்து நமக்கு ஏத்த மாதிரி வந்து கிடைக்கும். இதெல்லாம் பேரண்ட் தான். ஆமா, இதோட ஹெட் மார்க்கிங்லாம் வந்து பெருசா இல்ல, பட் இது இதோட குட்டிங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்களா? கண்டிப்பா சூப்பரா. ஓகே, பாடி மார்க்கிங் இதோட ஃாதர் வந்து நல்ல ஜீன்ல இருந்து வந்தது. ஓகே, அந்த லைனேஜ்க்கு தான் இது லைனேஜ் காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இது. ஓகே, டியூல் டோன்ல வரும் அது. இல்ல, அத பாடி கலர் போல்ஸ் நல்லா இருக்கு. பட் ஸ்ட்ரைட்டா நான் ஹெட் மார்க்கிங் மட்டும் பார்த்துட்டு கேட்டேன். இந்த இதுக்கு விழுகிற குட்டி எல்லாமே இதெல்லாம் நம்ம கேமல் சொல்லலாம்ல? அது கேமல் தான் ப்ரோ, ஃபீமேல். மேல் மேல் கேமல் தான் இருக்கு, கேமல். ஓகே ஓகே, ரெண்டுமே. அது ஆக்சுவலா இது எஸ்ஆர்டியில போட்டு எடுத்ததுதான் அது. ஓகே, அவ்வளவு பேர்ல் பட்டன் வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஓகே, இது இம்போர்ட்டடுங்களோ? ஆமா, ஃபியூச்சர் பிரீடிங். ஃபியூச்சர் பிரீடிங் காண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நீங்க பெருசா எடுத்து பேரண்ட் எடுக்க மாட்டீங்களோ? மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றதுனால. ஆமா, இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் 1 இன்ச் தான் இருக்கும் போல, 1 இன்ச் தாண்டி தான், கொஞ்சம் தாண்டி இருக்கும். கொஞ்சம் தாண்டி இருந்தால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
எனக்கு அந்த பாட்லிங்கில் இருக்க மீன் சின்ன சின்ன மீன் லெட் பாப் இருக்குல்ல, அதை எடுத்து காட்டுங்களேன். இந்த காணி என்ன பண்ண போறேன்னா கூடி உட்காந்து கூடி நண்பைன்னு சொல்ல போறோமா? ஆனா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். இதெல்லாமே ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு இதெல்லாம் 1 இன்ச்சு தானே இருக்கும். ஆமா அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு எடுத்து காட்டுங்க ப்ரோ. 1 இன்ச் தான். ஹெட் மார்க்கிங் காட்டுங்க. இதுலயே ஹெட் வந்துருச்சு, ஹெட் மார்க்கிங் வேற பாக்குறோம் நம்ம. இருக்குல்ல விழுந்துருச்சுல்ல. ஓகே வேற எதனா எடுத்து காட்டுங்க. இந்த இந்த மார்க்கிங் இந்த ஃபிஷ் இந்த இது பாருங்க. இதெல்லாம் மேக்மால வரும்ல. ஆமா பட் பேரண்டிங் கேமல் தான் போட்டு எடுக்கிறீங்க. இந்த பேரண்டிங் கீழே தான் இருக்கு காமிக்கு. ஓகே ஓகே அதே சேம் பேரண்ட் தான். இப்போ இதுல இருந்து ஒரு பீஸ் நான் இருக்கிறதுலே பெஸ்ட்னா எதனா ப்ரோ சொல்லுவீங்க? இருக்கிறதுலே பெஸ்ட் பீஸ்னா இந்த இந்த ஒரு பீஸ் நல்லா இருக்கும். சாரி இது இந்த சைஸ்ல انا சேல் கொடுப்பீங்க நீங்க? ஒரு 10 டேஸ், இன்னும் 10 டேஸ் ஆனாலும் சேல் பண்ணலாம் ப்ரோ. பட் இதுல இதுலயே நமக்கு வந்து மார்க்கிங்கும் இருக்கு, ஹெட்டுமே இருக்கு, ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு என்னன்னு. ஸோ அப்போ கஸ்டமர் எடுத்துக்கிறாங்கன்னா கொடுத்துடலாம். கொடுக்கலாம் ப்ரோ. ஆனால் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் சைஸ் ஆனால் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளோண்டு இவ்வளோ ரேட்டா? ஆமாம். பட் குவாலிட்டியை நம்பி நான் எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறாங்கன்னா கொடுத்துருவேன். அப்படின்னா பண்ணலாம். கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே இப்போ இந்த சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது ப்ரோ. சரி பக்கத்துட்டு பையன் தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறான். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா உனக்கு நான் ஒரு ஃப்ளோரான் வர்றப்ப வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சரி இப்போ ஒரு ஃப்ளோரான் வந்து இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணி வாங்க போகிறேன். பட் இதில் இருக்கிறது எல்லாமே 1.5 இன்ச் இருக்குது, 1 இன்ச் இருக்குது, டேங்க்ஸில் வந்து 2 இன்ச்லாம் போட்டிருந்தீங்க. எது பெட்டராக இருக்கும் நான் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனா? இதுவும் பெட்டராக இருக்கும், அதுவும் பெட்டராக தான். சின்ன பையன் வளர்க்க போகிறான். சூப்பராக வளர்க்கலாம். எல்லாமே ஒன்று தான். சைஸிங்லாம் இப்போ மேட்ரு ஃபீடிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அது அழகிற. நான் ஹம்பியோட தான், நான் தான் ஃபுட்டுலாம் நான் தான் கொடுத்தேன். ஜார்ல இருந்து இப்ப ஒரு 5 மினிட்ஸ் தேடி தேடி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தீங்க. இருக்கு ப்ரோ, ஜார்ல இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. இன்னும் இருக்கு இருக்கு. பட் இந்த ரிசல்ட் வராம ஹம்பே இல்லாம ஃபீமேல்ஸ் வரும், ரிசல்ட் வராம மேல்ஸ் இருக்கும், அதெல்லாம் இப்படி என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து சும்மா தான் வச்சிருப்பேன் நான் மேக்ஸிமம். இன்னொரு இதுல வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் 2-3 இருக்கு, அதுல போட்டு விட்டுருவேன். 3-3 அப்படியே டம்ப் பண்ணி வச்சுப்பீங்க, ஃபீட் அடிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா வரும். ஆமா நமக்கு தேவையானப்ப ஃபீமேல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே வந்து யாராச்சும் ஸ்கிராப் கேட்டாங்கன்னா வந்து தள்ளி விட்டுருவோம். நமக்கு வந்து இப்ப என்னோட ஃபார்ம்ல வந்து ரிசல்ட் வரலன்னு வைங்களேன், இப்ப வேற தண்ணிக்கு ஏதாச்சும் மாறுச்சுன்னா வந்து ரிசல்ட் வரும் ப்ரோ. ஓகே ஒரு ரிசல்ட் வரும், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். கண்டிப்பா வரும். இப்போ அதுலயே அப்ப ரிசல்ட் இருக்கும், அவங்க எடுத்து போட்டு பார்ப்பாங்க. பண்ணுவாங்க, அதுவும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே இவ்வளவு குட்டி குட்டி ஃப்ளோரன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்னா போட்டு நான் பார்த்துக்கிறேன். அதான் ஹெட் பாப்ஸா, ஹெட் பாப்ஸா குட்டி குட்டியா ஒன்னா போட்டு இப்பதான் பாக்குறேன் நான். இந்த மேக்ஸிமம் இந்த ஃப்ரைஸ் சேல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் அந்த சைஸ் தான் வரும். அதான் 10 நாள் ஆனால் இந்த சைஸ் கொடுக்க மாட்டேங்க. 10 நாள் கொஞ்சம் சைஸ் 10 நாள் 15 நாள் 2 இன்ச் மினிமம் இப்போ ஸ்டார்டிங்னா. எதையாச்சும் ஒன்று பேசுங்க, எதையாச்சும் ஒன்று பேசணுமா? என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, மீனை பற்றி பேசுங்க. இல்லை இல்லை நல்லா இருக்கு, போதும் விட்டுருவோம். இல்லை இல்லை பரவாயில்ல ப்ரோ, விட்டுருவோம். குவாலிட்டியை பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும். விட்டுருங்க, திருப்ப மாட்டுறாரு. ஓகே அதெல்லாம் மியூட் பண்ணிக்கங்க. இல்ல இல்ல நான் அப்படியே ஃபுல்லா போடுவேன். பாத்துட்டு வாய்ப்பே இல்ல, நான் ஃபுல்லா போடுவேன். தெரியும்ல உங்களுக்கு தான். இது வேற சொல்லி தொலைச்சிட்டேனே, வாங்க வீட்ல சும்மாவே இருக்க மாட்டேன். சரி இப்போ நம்பி பார்க்கலாம்ல. வாங்க போய் பாப்போம். இதெல்லாம் நான் ஹெட் பாப் ஆயிருமா? ஆயிரும் ப்ரோ. இந்த இது இங்க இது பாருங்க, இது ஹெட் பாப், இது ஹெட் பாப் ஆயிரும், இது ஹெட் பாப் ஆயிரும். ஓகே இந்த மாதிரி ஃப்ரைஸ் வந்து நீங்க கொடுப்பீங்களா? ஃப்ரைஸ் பண்றேன் ப்ரோ. ஃப்ரைஸ் வந்துறீங்க, அதோட ப்ரைஸ் எந்த மாதிரி? இப்போ ஆரம்ப விலை இவ்வளோ இருந்தால் என்கிட்ட நீ ஒரு குட்டி ஃப்ளோரான்ட்டு வாங்கிக்கலான்னா எவ்வளோ ப்ரோ? மினிமம் வந்து பர்ச்சேஸ் வந்து 10 பீஸ் ப்ரோ. ஓ ப்ரைஸ்னா ஹோல்சேல் வந்து ஹோல்சேலாம். ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு 2 பீஸ்லாம் வித்தானா ப்ரைஸுக்கு. இல்லை நேரில் வந்து யாராச்சும் வளர்க்கணும் ஆசைப்படுற சின்ன பசங்க ஒரு 5 மட்டும் கொடுங்கன்னா கொடுப்பேன் ப்ரோ. நேரில் வந்தால் பண்ணலாம். சரி ரைட்டு ப்ரோ. இப்போ அது ஃப்ரை ரேட் என்ன ப்ரோ? ஃப்ரை வந்தால் தான் சொன்னேன்ல, ஹோல்சேல் வந்து. ஹோல்சேல் ரேட் சொல்லுங்கள். அந்த 10 மீன் எடுத்தால் என்ன ரேட் வருது? 10 மீன் எடுத்தோம்னா வந்து 70 ருபீஸ் பண்ணி தரலாம். 1 பீஸ் 70 ருபீஸ். ஆமாம். ஓகே அதுவும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி 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 ரைட் ப்ரோ. இதெல்லாம் ஹெட் பாப்ஸ் தான்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே அந்த கடைசி ஃப்ரை எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஆமாம் நல்ல ஹம்ப் இருக்கு. ஆமாம். ஓகே எல்லா இடத்துலையும் பார்ட்டிஷன்தான். ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குங்களே? ஆமாம். உங்கள் ப்ரீடு தான்? என்னோட ப்ரீடு தான் இது.
ஓகே. இதெல்லாம் வந்து இன்னொரு ஃபார்மில் நான் க்ரூம் பண்ணி வச்சிருந்தது கொஞ்சம் சைசிங் காண்டி. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் 2 இன்ச் 2.5 இன்ச் மேலே கேட்குறாங்க. சரி, அதனால் க்ரூம் பண்ண. சைஸில் ஆனால் மேட்ரு இல்லைல்ல, 2 இன்ச் 2.5 இன்ச் ஒரு 15 நாள் 20 நாள் வீட்டில் நல்லா இடம் கொடுத்து க்ரூம் பண்ணாலே அதுக்கு சீக்கிரம் கூட வந்துடும். இது பார்க்குறதுக்கு குட்டி மண்டையாக தான் இருக்குல்ல. ஆமாம், கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்து டெய்ல் வரைக்கும் வந்து ஃபுல்லா இருக்கும். இன்னும் டெய்ல் கூட ரெட்டிஷா இருக்கு. மான்ஸ்டர் காக்ல இருந்து வந்தது சேம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது, ஸ்டன் பண்ணியாச்சு. ஓகே, நான் நிறைய ஃபார்ம்ல பாக்குறேன் ப்ரோ. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு. மண்டை இறங்கி கொஞ்சம் பாடி ஷேப் வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் அன்னீவனாக தான் இருக்கு. அது எதுனா ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா? இடம் கம்மியாக கொடுக்குறாங்கன்றது ஒன்று, அதை தாண்டி ஃபீமேலோட போட்டு சில ப்ரீடிங் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஓகே, ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இருக்குங்க. ஆமாம், இது எதனால லைஃப் ஸ்பேன் அஃபெக்ட் பண்ணுமா? அந்த மாதிரி நம்ம ப்ரீட் பண்ணுற ஃபிஷ் கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணனா வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக. ஆமாம், நம்ம இப்போ இந்த மீல்லாம் எடுத்தோம்னா வந்து ஒரு ப்ரீடுக்கும் வந்து இன்னொரு ப்ரீடுக்கும் வந்து மினிமம் வந்து 3 மாசமாச்சும் நான் கேப் போட்டு தான் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோ விட்டு பண்ணியே மீன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது அதனால. ஆமாம், அந்த நம்ம அது இல்லாமல் இன்னைக்கு தான் அந்த ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஓகே ஓகே, கொஞ்சம் அந்த இதில் இருக்கு. இதே வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஆயிடுச்சுன்னா வந்து ஓகே செட் ஆயிரும், நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, அந்த பக்கம்லாம் இன்னும் பெரிய ஃபிஷ் இருக்க மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாமா? ஜிபி ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, அதுக்காண்டி தான் எடுத்து வச்சிருக்கேன் நான். பண்ணல. இது ப்ரோ, இது எஸ்ஆர்டி ப்ரோ, இது என்னோட ஓன் ப்ரீடு, கஸ்டமர்ல இருந்து எடுத்தது. பயங்கர பெரிய ஹம்போட இருக்கு. நல்ல, இதோட பெரிய ஹம்பா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் நம்ம கம்மியா கொடுத்து, இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹெட்ல வந்து இந்த அந்த சைட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் குடைச்சிட்டு வரும். அன்னீவனா இருக்கு, அன்னீவனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மண்டை குறையுதுன்னா அந்த மாதிரி ஆயிடுது. ஆமா ஆமா, ஸோ பொட்டன்சியல் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. உங்க பிரீடு இது? ஆமா, என்னோட ஓன் ஃபீமேல் இம்போர்ட்டடுங்களா இல்ல இதுவும் உங்க பிரீடு? இல்ல, இது அது இந்தியன் பிரீடு தான். நல்ல ஒரு பிரீடர் கிட்ட இருந்து வாங்குனது. ஓகே ஓகே, உங்க லைன் இல்லனா? இல்ல, என்னோட லைனேஜ் இல்ல, மேல் தான் என்னோட லைனேஜ் இது. ஓகே ஓகே, ரெண்டுமே டோன் ஆன வேற வேற மாதிரி இருக்கு. ஆமா, நல்ல சில்லி ரெட்ல கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, நீங்க பிளேட் வைக்காம இந்த மாதிரி டைல்ஸ் உடைச்சு வச்சிடுறீங்க? ஆமா ப்ரோ, எனக்கு டைல்ஸ் தான் வந்து எனக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்கு. டைல் வந்து என்கிட்ட இருக்கு, பட் வந்து எனக்கு பெரிய லெவல்ல வந்து அதுல ரிசல்ட் இல்ல. டைல்ஸ் தான் எனக்கு நல்ல ரிசல்ட். இதுதான் பெட்டர் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி. ஆமா ஓகே, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல. புரியுது புரியுது. அது நல்லா ஷார்ட் பாடியில நல்லா சூப்பரா இருக்கும். பாக்ஸ் பாடி மாதிரி வந்து இதில் செலக்டிவாக எடுத்து போட்டிருக்கீங்களோ ஹெட் மார்க்? இல்லை ப்ரோ, நம்ம ஆக்சுவலாக அந்த உங்களுக்கு அந்த இதுலேயே தெரியும், அதெல்லாம் ஒன்றும் ரிசல்ட்டில் இருக்காது. ஓகே ஓகே ஓகேவா, 5 பீஸ் நான் எடுத்து போட்டது ரேண்டமாக தான் போட்டது. ஆமாம், ரேண்டமாக தான் போட்டது. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அது ஒன்றும் ரிசல்ட் இருக்காது. ஆ ஆ, பட் இது டைம் ஆக ரிசல்ட் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் ப்ரோ. ஓகே, நான் தான் இன்னொரு ஃபார்ம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமாம், இங்கே ஒரு சில டைமில் ரிசல்ட் வர தூக்கி அங்கே எடுத்து போடுவேன். அந்த தண்ணிக்கு கொஞ்சம் நல்லா ரிசல்ட், தண்ணி மாற்றி பார்த்தா கூட ரிசல்ட் இருக்கும். ஆமாம் ஓகே, அதான் நிறைய மீன் கஸ்டமர் கிட்ட போனா நல்லா மாறிடுதுங்க. ஆமா, ஃபீமேல் மாதிரி இருக்கு மார்க்கிங்கோட. ஃபீமேல் மாதிரியா? ஆமா, சின்ன சைஸ் தான். அந்த ஃபீமேல் மார்க்கிங் இருக்கு பாருங்க, மேல இருக்கு, ஃபின்ல இருக்குங்களா? லைட்டா தெரியும், ஃபீமேலா வர சான்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு, பட் நல்ல ஹெட் மார்க்கிங் எல்லாமே இருக்கு. ஆமா ஓகே, ஃபீமேல இருந்தா ப்ரீடிங் உங்களுக்கு நிப்பாட்டுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, அதான் லக் தான், ரேரா தானே வரும். ஆமா ப்ரோ, இன்னொரு ஃபீமேல் வச்சிருக்கேன் நான் ஹெட்டோட. ஆனா லே பண்ண மாட்டேங்குது. அது பொதுவா வந்து இந்த ஹெட் வச்ச ஃபீமேல் ப்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பெருசா எக் லேயிங் இருக்க மாட்டேது. ஆமா, இதெல்லாம் ஹெட் வந்து பாட்டில் ஹெட் இருக்கு. ம், பாட்டில் நீங்க எவ்வளவு க்ரூமிங் போடலாம்? பாட்டில் க்ரூமிங் எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 450 பாட்டில்ஸ் இருக்கு ப்ரோ. 450 ஃபிஷப் பாட்டில் க்ரூமிங்கே போடலாம். ஆமா, டைரக்டா அதுல இருந்தே கொடுத்துறீங்களா? நான் முன்னாடி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் சைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு சிலர் கேட்குறவங்களுக்கு இப்போ தொட்டியில் போட்டு பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ உள்ள ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ பக்கத்து வீட்டு பையனுக்கு செலக்ட் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறோம். சொல்லுங்கள் ப்ரோ, முதல் உங்கள் சஜஷன்ஸ் எதனா பார்க்கலாம். இதுங்களை ரொம்ப நேரமாக இப்படி வச்சுக்க முடியாது. ஆமாம் கண்டிப்பாக. ஆ, இந்த இது பாருங்கள்,
நான் கொஞ்சம் பேர்ல் வந்து இன்டென்டா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறேன், ஷார்ட் பாடி அந்த மாதிரி காமிக்கிறேன் சரியா. இது ஒண்ணு, இந்த இங்க இது, இதெல்லாம் வந்து சூப்பரா வரும். காணாம போயிட்டாங்க அந்த இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நல்லா சூப்பரா வரும். பாடிலாம் இதெல்லாம் பாக்ஸ் பாடி மாதிரி வருது. ஆமா, ம், நல்லா வரும். கொஞ்சம் எஸ்ஆர்டி பேட்டர்ன் மாதிரி வேணும். இந்த பாக்ஸ் பாடிலாம் கொஞ்சம் சைஸிங் கம்மியா வருமா? ஆமா ப்ரோ, சைஸ் கம்மியா தான் வரும். சைஸ் கம்மியா தான் வரும். மீன் பாக்குறது கொஞ்சம் 2 ஃபீட் தான் டாங்க். மீன் பாக்குறது லுக்கா இருக்கும், லுக்கா இருக்கும். இந்த இது இது பாருங்க, இதெல்லாம் வந்து 1 இன்ச் தான், வந்து 1 இன்ச் கூட 1.5 இன்ச்னு வைங்களே, நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, ம், இல்ல ப்ரோ அதுதான் மேட்டர். நீ எதனா ஒன்னு குவாலிட்டியா இருந்தா அதை எடுத்துட்டு போலாம். எல்லாத்துக்கும் 8 பல்ஸ், எல்லாத்துக்குமே 8, மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. எஸ்ஆர்டி மாதிரி அங்கங்க ஒரு சில மீன் இருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் திக் போல இருக்கும். இதை எடுத்து காட்டுங்க கொஞ்சம். இது 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 ஹெட் மார்க்கிங் காட்டுங்க. இதுக்கான திக் போல தானே இருக்கு? ஆமா, திக் போல இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் வளர வளர வந்து நல்ல மார்க்கிங் ஃபுல்லா வந்து வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ, இறங்க இறங்க, இல்ல இல்ல, இந்த திக் பால்ஸா எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லென்தி பாடியா இருக்கு, ஹெட்ல பால்ஸ் திக்கா இருக்கு. இது ஓகே ப்ரோ, ரைட் ஓகே. இது நல்லா இருக்குங்களா பீஸ்? கண்டிப்பாக சூப்பரா வரும். மீன் வந்து ரொம்ப சின்ன மீன் இது. அதான், அதெல்லாம் பிரச்சனை, வளர்த்துக்கலாம். நான் மத்த கஸ்டமர் மாதிரிலாம் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். 1 இன்ச் தான் இருக்கும்ல? ஆமா ப்ரோ, 1.5 கூட இருக்காது, 1.5. 1.5, ஆமா, நல்லா சூப்பரா இருக்கு. எப்படியும் அவன் வளர்க்க போறது இல்ல, பேருக்கு அவன் வீட்டுல பக்கத்து இருப்பேன், வீட்டுல இருக்க போது நான் வளர்க்க போறேன். நம்ம தண்ணி மாத்துறப்ப கூடையே இருக்கிறான், மீன்ல ஆர்வம் அதிகம், ஊருக்கு போறப்ப பாத்துக்கிறான். சரி, எதனா ஒண்ணு குடுக்கணும்ல, கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுல ஃபிளவரான் எல்லாம் செலவு பண்ணி வாங்க மாட்டாங்க, அதாவது மீன்ல செலவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பசங்க செய்வாங்க. பசங்க, சரி ரைட்டு ப்ரோ. சென்னையில் போய் எப்படி இருக்கு என்று அப்பப்ப அப்டேட் பண்றேன். கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. சரிங்க ப்ரோ, லொகேஷன் வந்து இது வண்டியூருங்களா? வண்டியூர், ஆமா, மதுரையில வண்டியூர். ஓகே ப்ரோ, உங்க பேரு? ஃபார்ம் பேர்? என்னோட பேரு நாகராஜன். என்னோட ஃபார்ம் பேர் வந்து CLC ஹான்ஸ். ஹான்ஸ், ஹான்ஸ், CLC ஹான்ஸ். ஆமா, ஓகே. டைரக்டா வந்து கூட வாங்கிக்கலாம்ல? வரலாம், வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். கால் பண்ணிட்டு வந்தா சரி, உங்க நம்பர் கொடுத்துறேன், லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கண்டிப்பா ப்ரோ, வேணும்ன்றவங்க வருவாங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, முடிச்சுக்கலாமா, பேக் பண்ணிக்கலாமா?